Dot School of Design, Chennai's first exclusive design college. Admissions open. ட்ரேடிங் ட்ரேடிங்னு எல்லாரும் சொல்றாங்க, ஆனா அதுல எப்படி இன்வெஸ்ட் பண்றது? அதுவும் சேஃபா, நல்ல லாபத்தோட, ரிஸ்க் எதுவுமே இல்லாம ஃப்ரீயா சொல்லி தராங்க. ட்ரேடிங் மைண்ட் செட் தமிழ் யூடியூப் சேனல், லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன், இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணு. தோனியோட மொமெண்ட்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜென்ரலாக வந்துட்டு நீங்கள் எல்லாருமே ஏங்க நான் 40 ஓவருமே தோனி மொமெண்ட்ஸ்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் கூட, இருந்தாலும் நம்ம முக்கியமான இம்பார்ட்டன்ட் மொமெண்ட்ஸ் இதில் பார்க்கணும் இல்லையா? ஸோ அதுதான் இந்த 5 மொமெண்ட்ஸ். இந்த 5 மொமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் மொமெண்ட் வந்துட்டு ஃபீல்டு செட்டப். பாய்ஸ் கேர்ள்ஸ் மேடி ஸ்கை ஃப்ரம் பாலா. ஸோ ஃபீல்ட் செட்டப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, மகேந்திர சிங் தோனி அவர்கள் இன்றைக்கி ஃபீல்டு செட்டப் வந்துட்டு கண்டினியூஸாக மாற்றிக்கிட்டே இருந்தார். கன்சிக்யூட்டிவாக அங்கங்கன்னு சொல்லி மாற்றுறது. அதாவது எப்படின்னா வந்துட்டு நீ டீப் பாயிண்டில் நில்லு, இல்லை டீப் பேக்வேர்டில் நில்லு, இல்லை நீ வந்து லாங் ஆன் லாங் ஆஃபில் நில்லு, அந்த ஃபீல்டு செட்டப்லாம் விட முக்கியம். நின்றுட்டு இருக்கிறவங்களே இன்னும் கொஞ்சம் இந்த சைடு நில்லு, கொஞ்சம் அந்த சைடு நில்லு, பேட்ஸ்மேனுக்கு ஏற்ற மாதிரி, அந்த டெலிவரிக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டே இருந்தார். அதை பற்றி பேசும்போது போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷன் செரிமனியில் அவர் கூட சொல்லியிருந்தார், என்னோட இன்ஸ்டிங்க் சொல்லிச்சு அப்படின்னா நான் அதை கேட்பேன், என்னுடைய கட் ஃபீலிங் சொல்லுவோம் என்னமோ இது பண்ணுவோம்னு சொல்லி அதெல்லாம் அந்த ஃபீல்ட் செட்டப் நான் மாற்றிட்டே இருப்பேன். சும்மா சும்மா நான் மாற்றும்போது வந்துட்டு ஃபீல்டர்ஸ்லாம் இரிட்டேட் கூட ஆகலாம். ஸோ நான் சொல்லி வச்சிட்டேன், நீங்கள் என்னையை பார்த்துக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நம்மளோட மகேந்திர சிங் தோனி. ஸோ அதனால் மகேந்திர சிங் தோனியுடைய அந்த ஃபீல்டு சேஞ்சஸ் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஆஃபனாக பண்ணிருந்தாரு. பாலுக்கு பால் வந்து நான் லைட்டாக இங்கே நான் ஒரு லைட்டாக அங்கே நூறுனு சொல்லி அடிக்கடி சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவர் ரொம்ப கேம் அப்சர்வ் பண்ணி இந்த பேட்ஸ்மேன் எப்படி ஆடிட்டுருந்தார், போன பால் எப்படி ஆடினார், இதுக்கு முன்னாடி பால் அந்த ரீஜியனை நம்ம போட்டப்போ எப்படி ஆடினார், அவர் வந்து ரொம்ப ஸ்கொயர் கட் பண்ணுறாரா, லைட்டாக பண்ணுறாரா, பாலை லேட்டாக மீட் பண்ணி பின்னாடி தட்டுறாரா, இதெல்லாம் நோட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஃபீல்டில் இன்னும் கொஞ்சம் இந்த சீன் வைக்கலாம், கோல்டை கொஞ்சம் அந்த பக்கம் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய ஃபீல்டு சேஞ்சஸ் இன்றைக்கி மேட்ச்சில் அவர் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஸோ அது நமக்கு நிறைய ரீப்பிங்காகவும் இருந்துச்சு. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட்டில் வந்து துஷார் தேஷ்பாண்டே அவர்கள் போட்ட பாலில் நம்மளுடைய ரஷீத் கானுடைய விக்கெட் மிக இம்பார்ட்டண்ட்டான விக்கெட் அந்த மேட்ச்சில் அன்றைக்கி. ஸோ அந்த விக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஒருத்தர் வந்து ஒரு பாயிண்ட்டில் டீப்பில் வச்சுட்டு அந்த விக்கெட் எடுத்ததுங்கிறது ரொம்ப க்ரூஷியலான ஒரு கேட்ச் கூட. அந்த இடத்துல டெவான் கான்வேயை ஃபீல்டு செட் பண்ண இடம் அவர் வந்து பிடிச்சதுன்னு சொல்லி நிறைய இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு தோனியுடைய அந்த ஃபீல்டு செட்டப். இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது ஒரு மிக்ஸிங் பண்ணது, பவுலர்ஸை மிக்ஸிங் கடக்கடன்னு இவங்களை ஒரு 30 அவங்கள ஒரு 20 அவங்கள ஒரு 10 போடுப்போம் அப்படின்ற மாதிரி கரெக்டான மிக்ஸிங்கில் போய்கிட்டு இருந்தாப்பில் அவர். ஸோ அவருடைய இந்த மிக்ஸிங்கை பார்த்திங்க அப்படின்னா பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல பவுலர் கொண்டு வரலாம், எந்த இடத்துல ஸ்பின்னை வைக்கலாம், முக்கியமாக வந்து நம்மளுடைய டிசி நம்மளுடைய தீபக் சஹர் அவர் வந்துட்டு இந்த 13-14 ஓவரை போடுறது, 12 ஓவர் போடுறதுங்கிறது வந்து ரீசெண்ட் டைம்ஸ் அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. நான் இந்த ப்ரிவியூ வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், ப்ரீமேட்ச் வீடியோவில், இந்த மாதிரி ஜடேஜா அவர்களெல்லாம் தாண்டி, மதிஷா பத்திரானா, மகேஷ் தீக்ஷனெல்லாம் தாண்டி தீபக் சஹார் மிடில் ஓவர்ஸில் ஐடியில் வேலை பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ண இப்போ ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. அட ஐடி மட்டும் இல்லை, நீங்கள் எந்த டொமைனில் இருந்தாலும் இப்போது இப்படிங்கிறதுக்குள்ளே ஐடிக்கு ஷிஃப்ட் ஆயிடலாம். இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இவங்க எல்லாரும் சொல்லித்தராங்க 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், 600+ கம்பெனிஸ் கூட டைம், இன்டர்வியூஸை நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணுங்கிறதுக்கான பெஸ்ட் ட்ரைனிங்கும் தராங்க. அரியர் வச்சுருந்தாலும் பிரச்சனை இல்லை. ராஜலக்ஷ்மி எடுவர்ஸ் சென்னை, ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் இன் டிஸ்கிரிப்ஷன். யூஸ் பண்ணுறாரு தோனி. ஸோ அது எனக்கு என்னமோ க்ரூஷியலாக இருக்கும் தோணுது, நான் சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவில் அதே மாதிரி வந்து இன்றைக்கி அவர் யூஸ் பண்ணார். பட் நான் மில்லர் விக்கெட் எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்லோ பால் பவுன்சர்லாம் போட்டால் வேலைக்கு ஆகும்னு நினச்சி, ஆனால் அது சுப்மன் கில் விக்கெட் எடுக்கிறதுக்கு உதவும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி தோனி அவர்கள் இந்த பவுலர்ஸை மிக்ஸ் பண்ணி போட்டது, பவர் பிளேக்குள்ளே ரெண்டு பவுலர் கொண்டு வந்து மகேஷ் தீக்ஷனா 6th ஒரு போட வச்சு டக்குன்னு அந்த இடத்துல ஒரு விக்கெட் எடுத்து அனுப்புனது ஹார்திக் பாண்டியாவை. ஸோ இந்த மாதிரி முக்கியமான இடங்களில் அவருடைய இந்த பவுலிங் சேஞ்சஸ் ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு இன்றைக்கி அவர் போட்டதில். அதுல மூணாவதா நம்ம பார்க்க போற தோனி மொமெண்ட் என்ன அப்படின்னா, இன்னைக்கு மோயின் அலியை அவர் பவுல் பண்ணவே இல்லை. சிஎஸ்கேல டர்னிங் பிட்ச்ல 3 ஸ்பின்னர் வச்சிருந்த ஒரு கேப்டன் 2 ஸ்பின்னர் மட்டும் யூஸ் பண்ணி 3வது ஸ்பின்னரை யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்னா, ஒருவேளை இன்னைக்கு லூசிங் எண்ட்ல அவங்க போயிருந்தாங்கன்னா அதையே முக்கியமா சொல்லி வச்சு செஞ்சிருப்பாங்க எல்லாருமே. ஏன் துஷார் தேஷ்பாண்டே கேப்டன் ஓவர், அவருக்கு பதிலாக ஒரு ஓவர் நம்ம மோயின் அலி கொடுத்துருக்கலாமே அப்படின்னு. ஆனால் அவர் யோசிக்கிறது என்ன அப்படின்னா, இந்த சிச்சுவேஷனை வச்சு பார்க்கும்போது மோயின் அலி உள்ளே வர்றதை விட துஷார் தேஷ்பாண்டே இந்த சீசனில் நமக்கு லீடிங் விக்கெட் டேக்கர், விக்கெட்டை எடுத்து கொடுத்துட்டே இருக்கிற ஒரு பையன், அவனை ஏன் நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவருக்கு கொஞ்சம் முன்னாலேருந்தே ஓவரை கொடுக்க ஆரம்பித்து அதை வச்சு விக்கெட்ஸையும் எடுத்து அந்த விக்கெட் டேக்கிங்காக, ஏன்னா நீ 10 ரன் கொடு 15 ரன் கொடு எனக்கு அது முக்கியம் இல்லை, ஏன்னா எனக்கு இந்த ரன்ஸ் கையில் நிறைய இருக்குது, எனக்கு நீ எடுக்க வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விக்கெட் நீ அதை எடுத்து கொடு அப்படின்னு சொல்லும்போது 4 ஓவர் 43 கொடுத்தாலும் ரஷீத் கான் விக்கெட் இவர் எடுத்து கொடுத்துட்டார். அதே ரஷீத் கான் அத்தனை அடி வாங்கினாலுமே கூட, ஸோ நீ அடி வாங்கு பட் எனக்கு இப்போ விக்கெட் வேணும், எனக்கு நீ வந்து 10 ரன் கொடுத்தாலும் பரவாயில்ல, நீ 5 ரன் கொடுத்து சும்மா இருக்கிறதுக்கு 10 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் பரவாயில்லன்ற அந்த மோட்டோவில் தான் இவர் விக்கெட் வேணும் இல்லைனா இவங்களை ஆல் அவுட் பண்ண முடியாதுன்னு சொல்லி தன்னுடைய விக்கெட் டேக்கிங் பவுலர்ஸ்க்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாரு. மோயின் அலியை ஒதுக்கி வைக்கிறார். மோயின் அலி வந்தால் இன்னொரு 4 ஓவர் போட்டு அழகாக 14 ரன் கொடுத்துருப்பார், பட் விக்கெட் கிடச்சிருந்துருக்குமா? இல்லை, கடைசி ஓவரில் அடிச்சிருவாங்க அவங்க பேட்ஸ்மேன். ஸோ ஐ வாண்ட் விக்கெட் டேக்கிங் பவுலர்னு சொல்லி தான் அவங்க துஷார் தேஷ்பாண்டேக்கு திரும்ப திரும்ப வாய்ப்பு கொடுத்தாரு. அதில் அவர் தேவையான அந்த ஒரு விக்கெட்டை 4th ஓவரில் கடைசியாக எடுத்து கொடுத்துட்டார். இதுதான் இங்கே பாயிண்ட். ஸோ இதுதான் இந்த இடத்துல நான் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஒருவேளை அவர் இப்படி நினச்சிருப்பாரோ அப்படின்னு ஓகே இருக்கலாம்.
ஸோ கடைசி விஷயம் நாலாவது தோனி பாயிண்ட் என்ன அப்படின்னா, இன்றைக்கி ஒரு தோனி வந்து அம்பையர் போய் ஆர்கியூ பண்ணிருந்தது அது வந்து சரியாக தப்பா. மதீஷா பத்திரானா அவர்கள் வந்துட்டு ஒரு 8 நிமிஷத்துக்கு மேலேயே வந்து வெளியே இருந்துட்டார், க்ரௌட் அவுட்டு வெளியே, ஃபீல்டு அவுட்டு வெளியே, அதுக்கப்புறம் ஒரு பவுலர் திரும்ப உள்ளே வரக்கூடாது, ஒரு ஃபீல்டர் உள்ளே வரக்கூடாது, 8 நிமிஷத்துக்குள்ளே திரும்ப வந்துடணும், ஒரு கணக்கு சொல்லிருந்தாங்க. அது 4 நிமிஷம், 5 நிமிஷம், 8 நிமிஷம், 9 நிமிஷம் என்னமோ கதைகள்லாம் சொல்லிருந்தாங்க, அதெல்லாம் ஒதுக்கி வச்சிடணும். அவ்வளோ அனாலிட்டிக்கலாம் நான் இதுக்குள்ளே பேச விரும்பல, அதெல்லாம் ஒரு தனி கதை தான், என்ன முடிஞ்ச ஒரு வீடியோவில் பேசுவோம். பட் அந்த இடத்துல தோனி அவர்கள் வந்து ஒரு அம்பையர்கிட்ட ஆர்கியூ பண்ணாமல் ஓகே பத்திரானா போடக்கூடாதா அப்படின்னு சொல்லி ஒரு விட்டுருந்துருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். ஃபேர் பிளே அவார்டு அதனால பாயிண்ட்ஸ் குறையலாம், அவர் ஆர்கியூ பண்ணி ரொம்ப நேரம் நின்றாலும் இடத்துல 5 நிமிஷம் நின்றுட்டே இருந்தார். இல்லை 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 அப்படின்னு சொல்லி அப்புறம் கடைசியில் இவங்கலாம் ஃபோனில் பேசி மேலேருந்து ரெண்டு அப்ரூவல் வாங்கி தான் இவங்க விட்டாங்க. ஸோ அப்படி அவர் அடமெண்ட்டாக நின்று வாங்கினதுங்கிறது ஒரு நல்ல மூமெண்ட், பட் அவர் பண்ணது சரியாக தப்பாக லீகலாக பார்க்கும்போதுங்கிறத நம்ம நாளை காலையில் நியூஸ் பேப்பரை பார்த்தா தான் தெரியும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத. பட் ஒரு கேப்டனாக அந்த இடத்துல எனக்கு என்னோடய பவுலர் வேணும்னு சொல்லி அவர் நின்று சண்டையெல்லாம் போடாமல் நின்று கொஞ்சம் பேசி ஈஸி வாங்கினதுங்கிறது ஒரு மொமெண்ட்டாக பார்க்கப்படுது. ஸோ இதுதான் இன்னைக்கு தோனி மொமெண்ட்ஸ். உங்களுடைய ஃபேவரட் மொமெண்ட் இதில் என்ன அப்படின்றது கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ நான் வந்து பார்க்குறேன். ஓகே பாய். டாட் ஸ்கூல் ஆஃப் டிசைன், சென்னை'ஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் டிசைன் காலேஜ், அட்மிஷன்ஸ் ஓபன். ட்ரேடிங் ட்ரேடிங்னு எல்லாரும் சொல்றாங்க, ஆனா அதுல எப்படி இன்வெஸ்ட் பண்றது, அதுவும் சேஃபா நல்ல லாபத்தோட ரிஸ்க் எதுவுமே இல்லாமல் ஃப்ரீயா சொல்லித்தராங்க ட்ரேடிங் மைண்ட் செட் தமிழ் யூடியூப் சேனல், லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன், இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணு.